52 ஆண்டை தொடர்ந்து நிலைமையில் இந்த இயக்கம் இன்னும் ஆண்போல் தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு இயக்கமாக உருவாக்குவதற்கு காரணம் அவர் அடித்தளத்திலே உழைக்கின்ற வர்க்கத்திலிருந்து அவருடைய உணவுகளை புரிந்து மக்களுக்காக வாழ்ந்து மனிதனையும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உண்ண உணவுக்கு வழியில்லாத நிலைமை கூட தவறான செயலிலே குடிப்பழக்கம் பொய்ப்பிடித்தல் போன்ற தவறான பயன்களை அதுபோன்ற நடிப்பதற்கு அழைத்தால் நான் வரமாண்டேன், நான் மக்களுக்கு நல்லதுதான் செய்யக்கூடிய படத்தை நான் நடிப்பேன் என்று ஒரு சூழ்நிலை எடுத்து உணவுக்கே வழி இல்லாவிட்டாலும் கூட தான் ஒரு குறிக்கோளோடு கொள்கையோடு நடந்த ஒரு வரலாற்றுக்குரியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்கள் விட்டு சென்ற பாடல்கள் நடித்த படங்கள் எல்லாம் படகோட்டி, நாடோடி மன்னன், தொழிலாளி, விவசாயி இத்தனையிலும் இன்று ஒரு அழியா புகழ் மட்டுமல்ல ஒரு வாழ்வில் ஒரு மனிதநேயத்தில் அவருடைய மக்களுடைய வாழ்க்கைக்கு திருக்குறள் எப்படி திருவுருள் எழுதுவது போல அவருடைய பாடல்கள் இன்று ஒளியாட்டிகளாக இருக்கின்ற அளவுக்கு இன்றும் நிலைந்து நிற்கக்கூடிய பாடல்களும் நடிப்பும் அதேபோன்று சினிமாக்களும் இருக்கின்ற நிலையில்தான் அவர் விட்டுச் சென்றிருக்கிறார் என்பதை நினைவிருந்து கடந்திருக்கின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவர்கள் எண்ணமெல்லாம் தமிழ்நாட்டுடைய மக்கள், தமிழ் மக்கள், அவருடைய வழித்தளத்தில் இருக்கின்ற மக்கள், உழைக்கின்ற மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை படுத்தவர். தந்தை பெரியார் பேரைய அண்ணா அவர்கள் இந்த இயக்கம் உருவாக்குவதற்கு பேரைய அண்ணா அவர்கள் அன்றைய தினமே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி உதவுக்கு காரணகர்த்தாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பேரைய அண்ணா அவர்கள் என்னுடைய இதயக்கணி என்று கூறி அவருடைய அந்த தினம் அவர் தமிழகமும் அவருடைய சுற்று பேரத்தில்தான் வெற்றி பெயர் தந்த வரலாற்றுக்குரியவர் பேரைய அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு ஒரு முழு சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் மிட்டா மிராசார்கள் ஆலையதான் இந்த நாட்டை ஆள முடியும் என்று நாடு சுதந்திரத்தின் பின்னர் இருந்த நிலைமை மாற்றி சாதாரணவர்களும் மக்களுக்கு பாடுபடக்கூடியவர்களும் அங்கு மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மாமன்ற உறுப்பினராக வரக்கூடிய நிலைமையை உருவாக்கி தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய வழியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய தினம் கருணாநிதி அவர்கள் அன்றைய முதலமைச்சராவதற்கு அவருடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய அகால மறைவுக்கு பின்னர் குறுகிய காலத்தில் ஆட்சி இருந்தாலும் கூட ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற உணர்வோடு அண்ணா அவர்கள் திட்டங்கள் தீட்டி கொள்கையை வளர்த்துச் சென்றார்கள். அவருடைய தயவால் வந்த திராவிட முன்னேற்றக் கழக கருணாநிதி அவர்கள் அண்ணாவுடைய கொள்கையை மறந்தார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற உணர்வை மறந்து தன் குடும்பம் வாழ, தன் சகாக்கள் வாழ அன்றைய தினம் ஆட்சியும் கட்சியும் நடத்தியதனால்தான் 1972 இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கம் அண்ணாவுடைய சின்னம், அண்ணாவுடைய கொள்கை, அதே போன்று கொடிக்கு கொள்கை, அண்ணாவுடைய கொள்கையை வகுத்து ஆட்சி நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 6 மாத காலத்தில் திண்டுக்கல் தேர்தலிலே மாயத்தேவர் எதிர்த்து எத்தனை பேரையும் என்று டெபாசிட்டி செய்த வரலாற்றுக்குரிய இந்திய வரலாற்றிலே ஒரு தலைவர் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் நினைவுபடுத்த கிளம்பிடுகின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பது அவருடைய சகாப்தம், அவருடைய எண்ணம் எல்லாம் உலக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றில் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 52 காலத்திலே 6 மாதத்தில் வெற்றி பெற்றது மட்டுமல்ல இந்திய நாட்டில் இந்திரன் அவர் விட்டு சென்றதுக்கு பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எதிர்கட்சியை சேர்ந்தவரும் சரி, இங்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவரும் சரி, புரட்சித் தலைவர் பெயரை சொல்லாமல் இயக்கம் தமிழகத்திலே வளர முடியாது என்ற நிலைமை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவரின் சகாப்தத்தை பெற்றிருக்கிறவர்களாக ஒரு தலைவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நினைவுபடுத்த கிளம்பிடுகின்றேன். இன்று இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் அவர்கள் 11 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார்கள். ஆறாத சோறு, அழியாத வீடு, கிழியாத உடை என்ற உன்னதமான தத்துவங்களை மனதில் வைத்துக் கொண்டு உண்ண உணவுக்கு வழியில்லாமல் செல்லக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு சத்துருவத்தை கொண்டு வந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, உடை துளுத்து ஊடாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள், ஏழை மக்கள் ஒரு பொங்கல் திருநாளம் என்று கூட
ஒரு புதிய ஆடை கட்டுவதற்கு கூட வழியில்லாத நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக விலையில்லாத வேசி சேவை திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோன்ற திட்டங்கள் மட்டுமல்ல, சுயநிதி கல்லூரிகள், சுயநிதி கல்லூரி என்பது வளர்ந்த அரசு பொறியியல் கல்லூரியோ மருத்துவக் கல்லூரியோ போதுமான அளவுக்கு கட்டுவதற்கு வசதி பத்தாது. ஆனால் தனியாரிடமும் அவர்களை கட்டச் சொல்லிவிட்டு அரசுக்கு ஒரு சதவீதத்தை எடுத்து மக்களுக்கு அவர்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முதல் முதலாக தமிழகத்தில் கொண்டு வந்தால்தான் இது தமிழ்நாட்டிலிருக்கிற இளைஞர்கள் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளில் இது பொறியாளராகவும் ஐடிஐ போன்றவர்கள் இருந்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் குடும்பத்தையும் பேருகின்ற இந்தியாவிலேயே ஒரு வழியாட்டக்கூடிய அறிஞர் இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம் ஆட்சி அடைந்திருந்த பொழுது அவருடைய எண்ணம் எல்லாம் அடித்தளத்திருக்கின்ற உழைக்கின்ற மக்கள் அவர்களை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், குடிசை வாழ் மக்களுக்கு இலவச மின்சாரம் இதுபோன்று நினைத்து நினைத்து பார்த்து தண்ணீர் திட்டம் கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அவருடைய அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்ய வேண்டுமக்காக திட்டங்கள் கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம் யாரும் அவரை வெல்லுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத அளவுக்கு வெற்றியே வெற்றி என்று புரட்சி தலைவர் 11 ஆண்டு காலம் ஆட்சி எடுத்தார்கள். அவருடைய ஆட்சியில் தான் அண்ணா அவர்கள் கருணாநிதி அவர்கள் சொல்வார் தமிழ் மொழி தமிழ் என்று. தமிழ் மொழிக்கு உலக தமிழ் மாநாடு நடத்தியவர் பேரறிஞர் அண்ணா, அதுக்கு பின்னர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பின்னர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் உலக தமிழ் மாநாடு நடத்தினார். கருணாநிதியும் ஸ்டாலினும் இத்தனை ஆண்டு காலம் இருந்து ஒரு உலக தமிழ் மாநாட்டை கூட நடத்த முடியாமல் தான் இருந்தால் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய எண்ணம் எல்லாம் அவருடைய பாடல் மட்டுமல்ல, நடிப்பு மட்டுமல்ல, அவர் விட்டு சென்ற அவருடைய எண்ணம் எல்லாம் அவருடைய பாடல் மட்டுமல்ல, நடிப்பு மட்டுமல்ல, அவர் விட்டு சென்றவருடைய விளைவு இன்று இந்தியாவில் ஒரு கட்சி 15-25 லட்சம் பேர் இருந்த ஒரு கட்சி 2 கோடிக்கு மேல் இன்று மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னால் எந்த கட்சியும் இப்படி வளரவில்லை. அந்த கட்சி ஒரு உலகான கட்சி இருக்குன்னு சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய எண்ணம் செயல்பாடு அவருடைய நல்ல எண்ணங்கள் அவர் வெற்றி சென்ற பாதையில் தான் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய மறைவுக்கு பின்னர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்று கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு மட்டுமல்ல அவர்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு கோபாலபுரம் ஏலத்துக்கு வருகின்றது. உடனே எங்கள் சங்கம் படத்தை நடித்து அதில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடித்துத்தான் அந்த கோபாலபுரத்தை வீட்டை கருணாநிதிக்கு மீட்டி தந்தவர் 2 தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி இல்லாத ராவண முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று அவர்களை வசைப்பாடு காலம் கூட மக்கள் என் பக்கம் என்பதனால்தான் இன்று இத்தனை மகளிர்கள் கூறுகிறீர்கள். பெருமைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெண்ணுக்கு பெருமை செய்யக்கூடிய ஆட்சி எடுத்தினார்கள். அவர்கள்தான் மகளிர் சுயதொழில் கொண்டு வந்தார்கள், மகளிர் காவல்களை வைத்தார்கள். பெண் திறந்தால் போதும் அளிக்கக்கூடிய ஒரு பாதக செயலை அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தொற்றில் குழந்தை கொண்டு திட்டம் கொண்டு வந்து அதில் மட்டும் இந்த தினம் 3000 பேர் இன்று உயிர் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தாயாக தந்தையாக திட்டம் கொண்டவர் கடவுளாக கொண்டவர் புரட்சி தலை அம்மா என்பதை நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த பெண்கள் என்று சொன்னால் இன்று இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இதே புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சிக்கு பின்னர் முன்னரோ கட்சியிற்கு ஆட்சிக்கு முன்னர் இத்தனை பெண்கள் அமர்ந்த வரலாறு என்பது தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கவில்லை. இது புரட்சி தலை அம்மா கொடுத்த தகுதியும் மட்டுமல்ல, புரட்சி தலை அம்மா அவர்கள் பெண் தந்தால் போதும் பெண்களுக்கு உதவி திட்டம் என்பது ஒவ்வொரு திட்டமும் படிப்பதற்கு அவர்கள் தாய் குழந்தையாக இருந்து அவர்கள் மகப்பேறு வருகின்றவரை அவர்களுக்கு திட்டம் கொடுப்பது மட்டுமல்ல பெண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆட்சி நடத்தினால்தான் உலகளவிலே இது சேவைக்கு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்கள் நேரிலே வந்த வரலாற்றுக்குரிய செயல் நடைபெற்றது. வாழ்க்கை வரலாறு பெருமைக்குரிய பெரியவர்களே, ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும். புரட்சி தலை அம்மா அவர்கள் தான் இலவச பாடலும் இலவச சைக்கிள் அதே போன்று லேப்டாப் உங்களுக்கெல்லாம்
இந்த தூவலர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டுதார்கள். இதையெல்லாம் படிப்படிப்பா அடியாடி அளித்தது மட்டுமல்ல, இந்த ஆட்சி என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த திட்டங்கள் எல்லாம் முடக்கிவிட்டார்கள். ஒரு தனியொருவனுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் ஜகத்திரை அளிப்பேன் என்று கவிஞர் பாடினான். ஆனால் 20 உள்ள அரிசி திமுக காரன் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் காரனுக்கும் அட்டை கொடுத்தால் 20 உள்ள அரிசி கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டது உலக வரலாற்றிலேயே புரட்சியத்திலே அம்மா என்பதை இந்த நேரத்தில் நினைவெடுத்து கடன்பட்டிருக்கின்றேன். ஒரு கூலி தங்கத்துக்கு இன்று வழி இல்லாமல் ஓட்டை போடுவீர்கள் நாடு சுதந்திரப்படத்தில். தாலிக்கு ஒரு மஞ்சள் கயிறை வைத்து தாலி கட்டக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய பாட்டி, அதற்கு முன்னர் பாட்டி இருந்தோம். ஆனால் நான் தாயாக இருக்கின்றேன், தாலிக்கு தங்கம் கொடுத்து 50,000 படித்தவராக இருந்தால் கூடக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த தாய் உலகத்திலேயே புரட்சியத்திலே அம்மா என்பதை நான் நினைவுபடுத்தி கடன்பட்டிருக்கின்றேன். அந்த திட்டங்களை எல்லாம் இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடக்கப்பட்டிருக்கின்றது. நினைத்து பார்க்க வேண்டும், மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் தன் குடும்பம் தான் வாழ்வதற்காக ஆட்சி நடத்துகிறார்கள். அம்மரட்சியத்தில் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்று 4.5 காலம் நல்லாட்சி நடத்தினார்கள். ஆளுகின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்ற குளக்குட்டையெல்லாம் அவர்கள் கூட்டெடுப்பது மட்டுமல்ல, ஏற்கனவே நண்பர் அவர்கள் குறிப்பிட்டது போல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது இந்திய வரலாற்றிலேயே தமிழகத்தில் தான் கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, ஏழை குழந்தைகள் படிப்பதற்காக 7.5% வாங்கி தந்த வரலாற்றுக்குரியவர். காவிரி நீரை நீண்ட நாள் போராட்டத்தை அதை அங்கீகாரம் செய்திருந்தது அந்த தினம் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் அதை செய்தார்கள் என்று நினைவுபடுத்த கிடப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் நல்லாட்சி நடத்தது மட்டுமல்ல, அம்மா கொடுத்ததை விட அதிகமாக பொங்கல்ல 2,500 ரூபாயை கொடுத்த ஆட்சி புரட்சித்தலைவர் எடப்பாடியாருடைய ஆட்சி என்பதை நினைவுபடுத்த கிளம்பிருக்கின்றேன். இன்னைக்கு 1,000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு 2.5 ஆண்டு காலமாக 1,000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு என்ன பாடுபடுகிறார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திக்கவில்லை திராவிட முன்னேற்ற சேர்ந்தவர்கள். தன் குடும்பம் வாழ தன் சகாக்கள் வாழ்வதற்காக கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி. அவற்று மட்டும் நினைத்து பார்க்க வேண்டும், இன்று மாண்புமிகு எடப்பாடியார்கள் நம்மில் ஒருவர் சாதாரண கிளைச் செயலராக இருந்து ஒன்றியச் செயலராகி மாவட்டச் செயலராகி இன்றைய தினம் கழகத்துடைய பொதுச் செயலராகவும் முதலமைச்சராகவும் இன்று மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்மில் ஒருவர். கீழே இருந்திருக்கக்கூடியவர்கள் மேலே இருக்கிறார்கள், திடீர்னு வந்த தலைவர்கள் அல்ல. இன்று உதயநிதி போல கொடி கட்டவில்லை, தோரணம் கட்டவில்லை, மகன் பேரன் என்ற ஒரே உணர்வோடு இன்று கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆட்சி அடைபட்டுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள் கேட்கின்றேன், அருமைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களே, நீங்கள் தந்தை பெரியாரும் பேரையும் அண்ணாவர்களும் இப்படியாக இருக்கிறார்கள், ஏழையின் சிரிப்பில் இரவினை காண்போம், அடித்தள மக்களுக்காக வாழ்வதற்காக இந்த கட்சியை உருவாக்கினார்கள், நீங்கள் என்ன செய்யறீர்கள்? கருணாநிதி அவர்கள் மகன் அழகிரி மத்தியில் அமைச்சர், அதே போன்று மருமகன் தயாநிதி மாறன் மத்தியில் அமைச்சர், அது மட்டுமல்ல கனிமொழி அமைச்சர் MP, அது மட்டுமல்ல மகன் ஸ்டாலின் என்று முதலமைச்சர். இன்று கொடி கட்டாமல் தோரணம் கட்டாமல் திடீரென்று பெற்ற மகன் என்பதற்காக இன்று துணை அமைச்சராகி இளைய மாநாட்டை நடத்துகிறார் என்று சொன்னால் கேவலமாக இல்லை திராவிட பாரம்பரியம் பேசிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தினம் மக்கள் தெளிவாயிருக்கிறார்கள். 2.5 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அதிமுக என்று சொன்னால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புரட்சி தலைவர் பிறந்த நாள், அதே போன்று அம்மா பிறந்த நாள் என்று சொன்னால் ஏதாவது என்னுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசை எடுத்து 4 பேருக்கு ஏதாவது வேசி தர ஏதாவது கொடுத்து அதிலே நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று ஒரு கட்சி இந்தியாவில் இல்லை உலகத்திலே இருக்கு சொன்னால் அது அனைத்து